விருதுநகரில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் வீட்டிற்கு எதிரே குடியிருந்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நட்பாக பழகி கொலைகாரர்களாக மாறிய தம்பதி சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம்டிஆர் நகரைச் சேர்ந்தவர்கள் சங்கரபாண்டியன் ஜோதிமணி தம்பதி. இருவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள். சங்கரபாண்டியன் ஜோதிமணியின் மகன் சதீஷ் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் தம்பதிகள் மட்டும் வீட்டில் வசித்து வந்தனர். கடந்த ஜூலை மாதம் சங்கரபாண்டியன் ஜோதிமணி தம்பதியரை மர்ம நபர்கள் கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். தனிப்படை போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்தனர். அப்போது கொலை சம்பவத்திற்கு முன்னதாகவும் கொலை சம்பவத்திற்கு பின்னரும் அப்பகுதியில் சந்தேகப்படும்படியான வகையில் சென்றவர்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் ஜோதிபுரம் 7வது தெருவில் வசிக்கும் மில் தொழிலாளி சங்கர் என்பவர் அப்பகுதியில் அடிக்கடி சைக்கிளில் சென்று வந்தது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சங்கரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சங்கர் தனது மனைவி பொன்மணியுடன் கொலை செய்யப்பட்ட சங்கரபாண்டியன் வீட்டிற்கு எதிரே சில மாதங்களுக்கு முன்பு குடியிருந்துள்ளனர். பொன்மணி சங்கரபாண்டியன் ஜோதிமணி தம்பதியருடன் நன்கு பழகி வந்துள்ளார். சங்கர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தனது மனைவி மூலமாக சங்கரபாண்டியனிடம் பணம் கேட்டுள்ளார். சங்கரபாண்டியன் பணம் தர மறுத்ததால் சங்கரபாண்டியன் ஜோதிமணி தம்பதியை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளனர். இதற்காக சம்பவத்தன்று காலையில் சங்கரபாண்டியன் வீட்டிற்குள் நுழைந்த சங்கர் தூங்கிக் கொண்டிருந்த சங்கரபாண்டியனை கழுத்தில் குத்தி கொலை செய்துள்ளார். சங்கரபாண்டியன் சத்தம் கேட்டு ஜோதிமணி உள்ளே சென்ற நிலையில் அவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரையும் கொன்றுவிட்டு ஜோதிமணி அணிந்திருந்த நகைகள் வீட்டிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சங்கர் தப்பிச் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. சங்கர், அவரது மனைவி பொன்மணி இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். நகை பணத்திற்காக கணவன் மனைவி சேர்ந்து பழகியவர்களையே கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.